ஹை டியூட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐ கேலரியில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எம்ஐ கேலரியில் இருக்கிற இமேஜை வந்து எடிட் பண்ணும்போது அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ், அப்புறம் எடிட் பண்ணுற பேஜ் யூஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் தான் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு இதுக்கு முன்னாடி மீயூஐ 11லையும் மீயூஐ 12லையும் எடிட் பண்ணுற பேஜ் யூஐ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ கீழே இருக்க எலமெண்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மீயூஐ நியூ கேலரி ஏபிகே வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நீங்கள் ரிபூட் பண்ணிவிடுங்க. ஒரு சில டிவைஸ்க்கு ரிபூட் பண்ணாமே ஒர்க் ஆகும், ஒரு சில டிவைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ரிபூட் பண்ணணும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பீட்டா யூஸராக இருந்தால், இல்லைனா பீட்டா ரோம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், குளோபல் ரோம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்தியன் யூசர்ஸ்னால் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில டிவைஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு ஒர்க் ஆகும், ஒரு சில டிவைஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மீயூஐ 12.5க்கு முன்னாடி இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேலரியில் போகிறேன். ஸோ ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எடிட் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பேக்ரவுண்ட்லாம் பிளாக்ல வந்துருச்சு. கீழே இருக்கிற எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மாறியிருக்கும், உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் மாறியிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பியூட்டி இது கிளிக் பண்ணேன்னா கீழே ஸ்கை இது கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக பாக்ஸ் பாக்ஸாக நிறையா எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட் பண்ணுற யூஐ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுற பேஜ் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ இது போக பார்த்திங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் லைக் க்ராப் போவோம். க்ராப்பில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே நம்ம வந்துட்டு எந்த சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ எடிட் பேஜ் யூஐ மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் வந்துட்டு நம்ம அதாவது எந்த சைஸ் வேணுங்கிறத இங்கேயும் சூஸ் பண்ணுவோம் ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் குறைக்கிறது கூட்டுறது இதெல்லாம் எல்லோ கலரில் வச்சுக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டூடலில் போனீங்கன்னா இந்த மாதிரி கலர் வைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ எலமெண்ட் வந்து எங்கெங்கே இருக்கணுமோ கொஞ்சம் இடம் மாற்றி வச்சு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், சேச்சுரேஷன் எல்லாமே இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் கீழே ஒவ்வொன்றா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ ஒரு இதில் 50, ஒரு இதில் 70, ஒரு இதில் 90 செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வெளிவந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதில் இவ்வளோ இவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்க பர்சன்டேஜ் முதற்கொண்டு காட்டும். ஸோ இதுதான் இதில் வந்துருக்கிற அப்டேட். இந்த அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பீட்டா ரோம் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும், இல்லைனா குளோபல் ரோம் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்தியன் யூசருக்கு சம் மொபைல்ஸ்க்கு ஒர்க் ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் ஆகலைன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இந்த அப்டேட் வந்து உங்கள் ஃபோனுக்கே வரும். ஸோ நம்ம வீடியோவில் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே மீயூஐ 12 அஃபிஷியலாக உங்கள் ஃபோனுக்கே கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்சன்டேஜ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாகவே கேலரியில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இனி ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.